ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜோமலர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச். அது என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா ஈட்டிங் கிரீன் கலர் ஃபுட் ஃபார் 24 hours. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் கிரீன் கலர் ஃபுட் ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் சாப்பிட போறோம். அந்த ரெசிபிஸுமே இந்த வ்ளாக்ல நான் இன்க்ளூட் பண்றேன். பிளஸ் மேட்சிங்காக கிரீன் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இருந்து லஞ்ச்ல இருந்து எல்லாமே கிரீன் கலர்ல தான் இருக்க போகுது. இந்த வ்ளாக் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கிரீன் கலர் ஃபுட் சேலஞ்சுக்காக தேவையான கிரீன் கலர் ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக லூலுக்கு வந்திருக்கோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். கிரீன் சேலஞ்சுக்கு கிரீன் கலர் கேக்கு கூட கிடச்சிருச்சு. அடுத்தது கிரீன் கலர் டோனட் வாங்க போகிறோம். எடுத்துக்கலாம்ல ஜானா? எடுத்துட்டியா? கோவா போதும், சாப்பிட மாட்டோம். கிரீன் சேலஞ்சுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனலாக எல்லா ஐட்டம்ஸும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் பில்லிங்க்கு போக வேண்டிதான். போகலாமா ஜோனா? இன்னைக்கு லென்த்தி பில்லா. சரி போகலாமா ஃபுட் கோர்ட்டுக்கு. ஈட்டிங் கிரீன் கலர் ஃபுட் ஃபார் 24 hours சேலஞ்சுக்கு வாங்கின திங்ஸு, அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண வாங்கின கிராசரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். கிரீன் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க, மல்லி தோசை தான். அதுக்கு என்னென்னலாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். மல்லி புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம இட்லி மாவு தான், அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுட்டு எடுத்தால் கிரீன் கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் புதினா சட்னி அரைக்க போகிறேன். அதையுமே உங்கள்கிட்ட எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். மல்லி தோசைக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மல்லியை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம இந்த இட்லி மாவில் கலந்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரீன் கலரில் புதினா சட்னி அரைக்கிறதுக்காக புதினா, கொஞ்சமாக மல்லி, அதுக்கப்புறம் தேங்காய், உப்பு, 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதை இஞ்சி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இதை லைட்டாக நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது லைட்டாக வதக்கிட்டோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இப்போ ஆல்ரெடி சேர்த்துட்டோம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். டிஃபன் ரெடி பண்ணியாச்சு பாருங்க. கிரீன் கலர் தோசை, அதுக்கு கிரீன் கலர் சட்னி, ரெண்டு பேரும் போய் இதை சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி கிரீன் கலர் ஐட்டம்லாம் என் பாப்பாவுக்கு பிடிக்காது. பட் அவள் தான் இந்த ஃபுட் சேலஞ்ச் ஐடியாவே கொடுத்தா, ஸோ அவள் சாப்பிட்டு தான் ஆகணும். மாட்டிக்கிட்டேன். வாங்க இப்போ சாப்பிட போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பாப்பா வேலை நல்லா இருக்குன்னா வரவே வராது, அவளே சொல்லிட்டா. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ரேராக தான் எடுத்துப்போம்.
அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளை சாப்பிட வச்சிருக்கோம் இத்தனை நாள். இன்னைக்கு அவளே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா, ஏன்னா இந்த ஃபுட் சேலஞ்ச் ஐடியா கொடுத்ததே மேடம் தான், அதனால தான். சரி, நெக்ஸ்ட் நம்ம லஞ்சில் மீட் பண்ணலாம். கிரீன் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு என் பாப்பா கண்ணில் கிரீன் கலர் என்னென்னலாம் கிடச்சிச்சோ அதை எல்லாம் லூலு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போனேன். யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால கிரீன் கலர் ஃபுட் சேலஞ்ச் ஃபஸ்ட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் செய்கிறப்ப நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் மைக்ரோ ஓவனில் செஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற பிளானு. கிரீன் கலருக்கு இவன் என்னென்னலாம் வாங்கிட்டு இருப்பேன்னா கிரீன் கலர் டோனட் கிடச்சிருக்கு அவளுக்கு, கிரீன் கலர் கேக்கு. ஃப்ரூட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ, கிவி, கோவா, கிரேப்ஸ், கிரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் பியர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. வெஜிடபிளில் மேங்கோவும் குக்கும்பர் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம். சிப்ஸு கவர் தான் வெளியே க்ரீன் கலர் இருக்கும், சிப்ஸு, பிஸ்கட், அதுக்கப்புறம் ஸ்பிரிங்கிள்ஸ் க்ரீன் கலரில் வாங்கிட்டு வந்திருக்கா மின்ட் ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் பிரிவரேஜஸ் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸும் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தான் க்ரீன் கலரில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் டின்னராகவும் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி மார்னிங் வந்து க்ரீன் கலரில் நாங்கள் தோசை சாப்பிட்டோம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து டோனட்டு, கேக்கு, சிப்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலான் இருக்கோம். நைட்டு டின்னர் வந்து ஹெவியாக இருக்க வேண்டாம், ஃப்ரூட்ஸோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். மின்ட் புலாவும் மின்ட் சிக்கனும் ஆஃப்டர்நூன் செய்யலான் இருக்கோம். அந்த ரெசிபி வீடியோ கூட இதோட நான் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்க போகிறோம். என்ன ஜோனா வேணும் ஸ்நாக்ஸுக்கு? கேக்கு, டோனட் எல்லாம். கேக்கு டோனட்டுமா? கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நைட்டுக்கு அதனால் தனியாக வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. க்ரீன் கலரில் கிடச்சிருந்து எங்களுக்கு கேக்கு. இது என்னோடய ஃபேவரட், அதனால் நான் இதை எடுத்துக்க போகிறேன். என்ன ட்ரிங்க்ஸ் ஜோனா வேணும்? இது வந்து லெமனேடு கிவி ரெண்டும் மிக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் மிக்ஸ் பண்ணலாம். சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இது குடிக்கிறேன். இது எப்படி இருக்கும்? இதில் ஏதாவது கொஞ்சம் சுகர் இருக்குமா? இது ரெண்டும் தான் க்ரீன் கலரில் இருக்குது. ஸ்ப்ரைட் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும். இது சூப்பர் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ம், டேஸ்ட்டு உங்களால பார்க்க வச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. க்ரீன் கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. யூடியூப்ல நாங்களும் பார்த்தோம் ரெண்டு மூணு வீடியோஸ். வேற என்ன வேணுமா இருக்கு சாப்பிட்டு கேக் கட் பண்ணிக்கிறியா? உள்ளுக்குள்ள க்ரீன் கலர்ல தான் இருக்கு. டோனட்டு பாப்பாவோட ஃபேவரெட்டு, எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிஸ்தா டோனட்டு இந்த சாக்லேட் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு, ரெண்டு கலர்ல. ஒரு ஹாஃப் வந்து க்ரீன் கலர், இன்னொரு ஹாஃப் வந்து சாக்லேட் கலரில் இருக்குது. மேலே இருக்க க்ரீமோட ஃப்ளேவர் தான் டிஃப்ரெண்ட் ஆகும், பிஸ்தா அண்ட் சாக்லேட். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம நார்மல் டோனட் தான். நெக்ஸ்ட் வேறு என்ன வேணும்? சிப்ஸு சாப்பிட்றியா? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி புட்சாலஞ்சில் செய்கிறது ஏதாவது நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன், மின்ட் புலாவ் எப்படி செய்யலாம், அதுக்கப்புறம் மின்ட் சிக்கன் எப்படி செய்யலான்னு. க்ரீன் கலர் வரத்துக்கு வேறு எதுவும் ஆப்ஷனே இல்லை, நம்ம புதினா கொத்தமல்லி தான் போடுவோம். ரெட் சில்லி பவுடர், டொமேட்டோலாம் ஆட் பண்ணாமல் அதுக்கு அதில் கர்டு, அதுக்கப்புறம் ஸ்பைசினஸ்க்கு க்ரீன் சில்லி அந்த மாதிரி ஆட் பண்ணி செய்ய போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் க்ரீன் தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்க. மின்ட் சிக்கனும் அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் புலாவும் தான் செய்ய போகிறோம். என்னென்னலாம் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ரைஸை நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு. க்ரீன் கலரில் வரணும்னு நமக்கு வேறு எதுவும் ஆப்ஷனே கிடையாது, அதனால் புதினா கொத்தமல்லி அது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டால் கலர் மாறிடும், அதுக்காக க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். லெமன் லைட்டாக போட்டுக்கலாம்.
சிக்கனுக்கு புலாவுக்கும் தேவையான வெங்காயம். இந்த புலாவில் வந்து நமக்கு க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னும் இருக்குது என்கிட்ட, ஆனால் ஸ்வீட் கார்ன் போட்டால் எல்லோ கலரில் தெரியுங்கிறதுக்காக கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்துச்சு, அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் முழுசாக கீறி போட்டுக்கலாம், ரொம்ப காரமாக இருக்கும் அரைச்சா. சும்மா வாசனைக்காக ரெண்டே ரெண்டு அரைச்சிக்கிறேன். அப்புறம் புதினா கொத்தமல்லியே கழுவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இஞ்சி பூண்டும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் பாதி வந்து சிக்கன் ரெசிபிக்கும் பாதி புலாவுக்கும் எடுத்துக்கலாம். தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை கிராம்பு ஏலக்காய் லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 5 பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் தேவையான வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சிக்கனுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் சுக்கா மாதிரி தான் செய்ய போகிறேன், அதனால் இந்த வெங்காயம் போதும். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வெங்காயம் சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். இது லைட்டாக வதங்கினோன்னா புதினா கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பே லீவ்ஸ் போட மறந்துட்டேன், இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதனால் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடும். இந்த பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டை வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனால் ஒரு 8 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த பேஸ்ட்டு. இது லைட்டாக வதங்கட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஹோல் புலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், வேணும்னா போட்டுக்கலாம். கர்டு சேர்த்துக்கலாம். இந்த புலாவில் தக்காளி ஆட் பண்ண மாட்டோம், அதனால் கொஞ்சமாக கர்டு, அப்புறம் கடைசியாக லைம் புழிஞ்சால் தான் நமக்கு அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கோகனட் மில்க்லாம் ஊற்றினதுனால அதுவே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியாக தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 6 கிளாஸ் ஊற்றினா போதும். ஆல்ரெடி இதில் ஒரு 2 கிளாஸ் இருக்குது, ஸோ இன்னும் ஒரு 4 கிளாஸ் ஊற்றினா போதும். புலா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் போட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். சைமல்டேனியஸாக தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது, உப்பு காரம்லாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இதை நான் தண்ணியில் ஊற வைக்கல, வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு வைக்கவும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸுங்கிறனால அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம். இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணலாம். சைமல்டேனியஸாக சிக்கன் செய்ய ஆரம்பித்தோம். பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி 4 பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இது மோர் ஓவர் அந்த புலாவ் மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பெப்பர்தூள் வேணால் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சுண்டு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர்தூளும் லைம் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 minutes குக் ஆகட்டும். நல்லா சிக்கன் சுருண்டு வந்துருச்சு, மசாலாலாம் சுண்டிடுச்சு, சிக்கனும் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக க்ரீன் கலரில் மின்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணியை பார்க்கலாம் பாருங்கள். வாவ், சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நம்ம இந்த உட்டன் ஸ்டிக்கில் போட்டு கிண்ணோம்னா உடஞ்சிரும், அதனால் வேறு கரண்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ரைஸ் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்கும் நமக்கு இப்படி இருக்குது. நல்லா ரைஸ்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா பச்சை பட்டாணி கம்மியாக போட்டோம், அதனால் அங்கங்கே தான் தெரியுது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக க்ரீன் கலர் புலாவும் அப்புறம் க்ரீன் கலர் பிண்டு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பாருங்கள் சூப்பராக உடையாமல் வந்திருக்கு ரைஸு. கரெக்டாக தண்ணி வச்சுட்டா போதும் நம்ம பாஸ்மதி ரைஸுக்கு, அடிக்கடி கிண்டக்கூடாது. சிக்கனும் சூப்பராக வந்திருக்கு. பாப்பா இருந்தே நல்லா இருக்கும் வந்துச்சு. அவள் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவா, ஃபுட்டு எது ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தாலும் அது க்ரீன் கலர்ல இருக்கதே சாப்பிட்றாங்க. நான் சும்மா நான் செஞ்சதுக்காக சொல்லுங்க, ரியலாகவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கு கோக்னட் மில்க்லாம் ஊற்றுனதுனால. அதனால் எல்லாரும் செஞ்சு பாருங்க. இதில் நீங்கள் க்ரீன் பீஸ்க்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சில்ட்ரன்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். வீடியோ இல்லையா, வீடியோ ஆஃப் பண்ணல, அது அவருக்கே தெரியல. நம்ம டேஸ்டியாக இருக்கு. டின்னரில் மீட் பண்ணலாம். லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு 3 to 4 hours ஆயிடுச்சு. லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம், எல்லாம் க்ரீன் கலரில். அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாவது வேணா பால் கூட குடிச்சிக்கலாம், இல்லைனா அவகேடோவில் ஸ்மூத்தி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் டைம் இருந்தால். இப்போ வந்து பாப்பாவோட ஃபேவரட் மேங்கோ குக்கும்பர், அது லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சால்ட் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாவது பேசு, எல்லாம் கேட்பாங்களே ஜோயாக பேசலாங்க. எல்லாம் இந்தமாரி ப்ளாக்லாம் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் பேசுறதுக்கு லைட்டாக ஷையாக ஃபீல் பண்ணுவா. 11 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதுப்பா. ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னதே அவள் தான். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஒரே ஒரு குக்கிங் சேனல் மட்டும்தான் இருந்தது. இந்த அகைன் உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றோம் நினச்சிக்காதீங்க, இது ஜஸ்ட் அ ப்ளாகு. இதெல்லாம் நம்ம கிடைக்கிற ஐட்டம் தான். சம்மர் டைமில் இங்கே சம்மர், இங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட்டு தான் ரொம்ப வெயில் இருக்கும் கல்ஃபில். இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். பேக்ரவுண்டில் என்ன டெக்கரேஷன் பாதி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா, அது ஒரு வீடியோ தனியாக அப்லோட் ஆயிருக்கும் ஆல்ரெடி, இல்லைன்னா இதுக்கப்புறம் வரும். எங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு, அது இல்லாமல் ஒரு வீடியோ வந்து வைரலாக கொஞ்சம் போயிட்டுருக்கு, அதனால் சீக்கிரம் மானிட்டைஸ் கூட ஆயிரும். அதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ப்ளஸ் அன்னைக்கு என்னோடய பர்த்டேன்னு கூட, ஸோ கேக் கட்டிங்லாம் நடந்துச்சு, அது ஒரு செப்பரேட் ப்ளாகும் அவங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பேரோட ஃபேவரட் மேங்கோ. சம்ம டேஸ்டியா இருக்கு, ரொம்ப பிடிப்பில்ல. நம்ம ஊர் கல்லாமணி மாங்கா, இங்க எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அவ்வளவுதான், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் வரும். அதனால டிராகன் ஃப்ரூட், அவகேடோ, கிவி, அதுக்கப்புறம் பெரிஸு, அதெல்லாம் நிறைய கிடைக்கும். நிறையா வாங்கிட்டு வருவோம், ஆனால் சாப்பிட்றது தான் அது ஒழுங்காக. எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் மாம்பழம், அது இந்த சீசன் நல்லா வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள். வாஷ் பண்ணலாம் நினச்சாலே எல்லாமே 2-3 தடவை க்ளீனாக வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கணும். இல்லை சொன்னால் அவள் தான் வாஷ் பண்ணான், அதனால தான் சொல்கிறா.
கிவி ஃப்ரூட்ஸை ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இது வந்து உள்ளுக்குள்ளேயும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது க்ரீன் சேலஞ்சில் அக்செப்ட் ஆயிரும். எனக்கு கிவி ஃப்ரூட் அவ்வளோ இஷ்டம் இல்லை. இது நல்லா பழுத்திருக்கு, நல்லா லைட்டாக ஸ்வீட்னஸோட இருக்குது. கிவி ஃப்ரூட் பிடிக்கவே இல்லை, சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது கோவா பழமாக இருந்தால் அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் செங்காய் இப்படின்னு தான் பிடிக்கும். அதனால் மிளகா உப்பு இல்லை பெப்பர் உப்பு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்னடா லிப்ஸ்டிக்லாம் போட்டு சாப்பிடணும்னு நினைக்காது. ஏன் லிப்ஸ்டிக்லாம் போட்டால் தான் கொஞ்சம் கேமராவில் பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு வீடியோ. லாஸ்ட்டு ஃப்ரூட்டு க்ரீன் ஆப்பிள், வெளியே தான் க்ரீன் கலரில் இருக்கும். இருந்தாலும் வாங்கிட்டா பாப்பா அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். இந்தியாவில் இருந்த வரைக்கும் ஆப்பிள்னா பிடிக்கலனாலும் சாப்பிடுவோம். இங்கே நிறைய ஆப்பிளை பார்த்து பார்த்து ஆப்பிளே பிடிக்கிறது இல்லை. பிடிக்குது புளிப்பு இவளுக்கு பிடிக்கும், நமக்கு செட் ஆகல. அட்லாஸ்ட் ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோல் டே க்ரீன் கலர் ஃபுட்டாக சாப்பிட்டு எங்களோட டாஸ்கை எங்களோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். பை.